அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சேனல் அப்டேட் பற்றி தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த சேனலை தொடர்ந்து நோட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாலே தெரியும், நான் கொஞ்ச நாட்களாக வந்து இந்த சேனலில் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் செய்யறது கிடையாது. அதுக்கான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது சில பர்சனல் ரீசன்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஒரு சில குழப்பங்கள் எனக்கு இருந்தது. என்ன அப்படின்னா, இந்த சேனலை வந்து அப்டேட் பண்ணலாமா, இதில் வந்து வேறு என்ன மாதிரி வீடியோக்கள் வந்து நான் வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து பல குழப்பங்கள் பார்த்திங்கன்னா எனக்கு இருந்துட்டு தான் இருந்தது. அதெல்லாம் வந்து யோசிச்சுட்டு இப்போ கடைசியாக வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கேன், அதை பற்றி தான் இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை பற்றி நான் வந்து பேசிக்காக சொல்லிடுறேன். அதாவது வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ் அப்படின்னு அந்த சேனலில் வந்து பேராக இருந்தாலும், நான் கவர் பண்ணுறது ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமொபைல் சம்மந்தமான வீடியோக்கள் மட்டும் தான் பார்த்திங்கன்னா கவர் பண்ணிட்டுருக்கேன். இதிலே பல பேர் என்கிட்ட கேள்வி கேட்பாங்க, பேர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ் அப்படின்னு வச்சுட்டு எதுக்கு ஆட்டோமொபைல் சம்மந்தமான வீடியோ மட்டும் போட்டுட்ருக்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சம்மந்தமான வீடியோ போடு அப்படின்ற மாதிரி வந்து பலரும் வந்து கேட்பாங்க. அவங்ககிட்ட நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்குள்ளே தான் வந்து ஆட்டோமொபைல் இருக்குது, அதனால் வந்து இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எனக்கே வந்து எனக்குள்ளே ஒரு கேள்வி வர ஆரம்பிச்சது. என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஆட்டோமொபைல் சம்மந்தமான வீடியோக்கள் தான் கொடுத்துட்ருக்கோம், ஆனால் நம்ம சேனல் பேர் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு இருக்குது, நம்ம பேசாமல் வந்து வேறு ஏதாவது சேனல் பேர் வந்து மாற்றிடலாமா அப்படின்ற மாதிரி ரொம்ப நாட்கள் வந்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைனலாக ஒரு முடிவு எடுத்துருக்கு அப்படின்னு சொல்லுவேன். என்ன அப்படின்னா, கடைசியாக வந்து நம்ம சேனல் பேர் வந்து மாற்றிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு யோசனை இருக்குது. இது வரைக்குமே வந்து நான் என்ன சேனல் பேர் மாற்ற போகிறேன் அப்படின்றது வந்து எனக்கு யோசனை இல்லை. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஆனால் வந்து ஒரு பேர் வந்து கண்டிப்பாக மாற்ற போகிறேன். அது மட்டும் இல்லாமல் கண்டென்ட்லேயே வந்து ஒரு புதிய மாறுதல் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்குது. என்ன அப்படின்னா, இது வரைக்கும் வந்து ஆட்டோமொபைல் சம்மந்தமான வீடியோக்கள் மட்டும்தான் இந்த சேனலில் வந்துட்டு இருந்தது. இனிமேட்டு வந்து எல்லா டைப் ஆஃப் கண்டென்ட்ஸ், அதாவது வந்து இப்போ ஒரு ஏதாவது ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு, ஒரு ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குன்னா அதை பற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கவர் பண்ணி இந்த சேனல் அப்லோட் செய்யலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். அதுக்கு நீ ஆட்டோமொபைல் சம்மந்தமான வீடியோக்கள் வந்து இந்த சேனலில் வராதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து ஆட்டோமொபைல் சம்மந்தமான வீடியோக்களும் வந்து வரும். ஆனால் எல்லா டாப்பிக்கும் வந்து சேர்ந்து வரும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். இல்லை, எனக்கு வந்து ஆட்டோமொபைல் சம்மந்தமான வீடியோ மட்டும்தான் வேணும், ஒரு காரை பற்றியோ இல்லை பைக் பற்றியோ நியூஸஸ் வேணும், இல்லை அந்த கார் பற்றி அப்டேட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அதுக்கு வந்து நான் ஒரு வழி வச்சிருக்கேன். நான் இந்த சேனலை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாலே தெரியும், ஆட்டோ ஸ்பாட் தமிழ் அப்படின்ற சேனல் வந்து நான் ரொம்ப நாளாக வந்து ரன் பண்ணிட்டுருக்கேன். அந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ஆட்டோமொபைல் சம்மந்தமான வீடியோக்கள் மட்டும்தான் பார்த்திங்கன்னா போட்டுட்ருக்கேன். ஆட்டோமொபைல் சம்மந்தமான கேள்விகள் இருந்துச்சு, ஒரு பைக் வாங்கலாமா கார் வாங்கலாமா இல்லை ஏதாவது வந்து ஒரு மாறுதல் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா, அது பதிலுக்கு விதமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சேனல் வந்து நான் ரன் பண்ணிட்டு இருந்தேன். இனிமேட்டு வந்து அந்த ஆட்டோமொபைல் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சேனலில் வந்து வரும். நீங்கள் வந்து ஆட்டோமொபைல் சம்மந்தமான வீடியோக்கள் மட்டும் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ஆட்டோ ஸ்பாட் தமிழ் அப்படின்ற சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த சேனலோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சேனல் பொறுத்தவரை நான் எடுத்துருக்க முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய முடிவு அப்படின்னு சொல்லி, இது வரைக்குமே இந்த சேனலில் உங்கள் சப்போர்ட்டை வந்து நிறைய கொடுத்துட்டு இருந்தீங்க, இனி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி.